ஹலோ ஃப்ரிவான் இன்னைக்கு லெசனில் நம்ம தமிழ் எப்படி ரொம்ப இயல்பாக பேசுகிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ் எப்படி பேசலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம பேசுகிற தமிழ் ரொம்ப இயல்பாக இருக்கிறதுக்கு காரணமே நடுல நடுவில் நம்ம அதில் நிறைய பழமொழிகள் சொல்வோம் இடியம்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் ரொம்ப காமனாக அப்படியே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேசுகிற இங்கிலீஷும் ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப இயல்பாக இருக்கும் ஸோ நேச்சுரலாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சில பேர் எத்தனை தடவை சொன்னாலும் அவங்கள மாத்திக்கவே மாட்டாங்க எத்தனை தடவை அது தப்புன்னு சொன்னாலும் அதை மாத்திக்க மாட்டாங்க அப்படிலாம் யாராவது செஞ்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம கோவத்தில் நாய்வால நிமித்த முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்கிறத இங்கிலீஷ்ல லெப்பர்ட் கெனாட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் லெப்பர்ட் கெனாட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பாட்ஸ் ஸோ லெப்பர்ட் அப்படின்றது சிறுத்தை புலி அதோட உடம்புல இருக்கிற அந்த புள்ளிகளை வந்து அதால மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம தமிழில் நாய் வாழ நிமித்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ப்ராபர் நெக்ஸ்ட் ஒன் பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது ஒரே விஷயத்த நிறைய வாட்டி செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப அடிக்கடி செஞ்சோன்னா அதுவுமே நமக்கு வந்து போர் அடிச்சிடும் பிடிக்காமல் போயிரும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்கிறத இங்கிலீஷில் ஃபெமிலியாரிட்டி ரீட்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி திரும்ப திரும்ப வருத்தப்படாத நடந்து முடிஞ்சதே திரும்ப திரும்ப பேசாத அதுக்காக வருத்தப்பட்டுட்டே இருக்காத ஆக வேண்டியதை பாரு அப்படிலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் க்ரை ஓவர் ஸ்டில்ட் மில்க் அப்படின்னு சொல்லலாம் இதோட அர்த்தம் என்னென்னா அப்படின்னா கொட்டி போன பால் நினச்சி மறுபடியும் மறுபடியும் புலம்பிட்டே இருக்காத ஐயோ கொட்டிருச்சே கொட்டிருச்சே அப்படி புலம்பாத அடுத்து என்ன பண்ணணும்னு பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நடந்து முடிஞ்சதை நினச்சி திரும்ப திரும்ப வருத்தப்படாத அப்படின்றதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம இந்த மாதிரி டோன்ட் க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் யாராவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க ஆனா அவங்க செஞ்ச முறை வந்து ரொம்ப தப்பான முறையா இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட என்னதான் நீ செஞ்சது நல்ல விஷயமா இருந்தா கூட நீ செஞ்ச முறை வந்து ரொம்ப தப்பு அதுக்கு நீ செஞ்ச காரியம் ரொம்ப தப்பு இப்போ வந்து நிறைய பணம் சம்பாதிச்சுட்ட சரி நல்ல விஷயம் தான் இது ஆனா அந்த பணத்தை நல்ல விதமா சம்பாதிக்கல தப்பான வழியில சம்பாதிச்சிருக்க அப்படின்னா அது தப்பு தான் இந்த மாதிரி நீ செஞ்ச விஷயங்கள் வந்து தப்பு முடிவு வந்து நல்லதா இருந்தா கூட செஞ்ச விஷயங்கள் தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷில் எண்ட் கெனாட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் எண்ட் கெனாட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட கிட்ட நான் இப்படி செஞ்சுருவேன் அப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு நிறைய கதையா சொல்றாங்க அப்படின்னா சும்மா வாய் மட்டும் பேசாத எல்லாம் செயலில் காமி செஞ்சு காமி முதல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ் அதாவது நீ செய்கிற காரியங்கள் தான் நீ சொல்ற விஷயத்தை விட பெருசு நீ இதை சொல்லிகிட்டே இருக்காம செஞ்சுக்காமி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவ்டர் தன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த ரொம்ப லேட்டாகிட்டே இருக்கிறாங்க செய்கிறதுக்கு அப்படின்னா சில நேரம் வந்து சில பேர் சொல்லுவாங்க நீ டிலேட்டாக செய்கிறதுக்கு செய்யாமே விடறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம சில நேரம் ஏதோ லேட்டானாலும் பரவாயில்ல ஏதோ செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம்ல லேட்டானாலும் பரவாயில்ல ஆனால் ஏதோ செஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்றத இங்கிலீஷ்ல பெட்டர் லேட் தேன் நெவர் பெட்டர் லேட்னா சரி லேட்டானாலும் பரவாயில்ல ஒன்றுமே இல்லாமல் போறதுக்கு ஏதோ லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஏதாவது ஒரு விஷயமோ இல்லை யாராவதோ நம்ம பக்கத்தில் இல்லாதப்ப தான் அவங்களோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷில் ஆப்சன்ஸ் மேக்ஸ் த ஹார்ட் க்ரோ ஃபாண்டர் ஆப்சன்ஸ் மேக்ஸ் த ஹார்ட் க்ரோ ஃபாண்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ராவர்ப்ஸ் இடியம்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப நேச்சுரலாக இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம இங்கிலீஷ் பேசும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராவர்ப்ஸ் இடியம்ஸ் எல்லாம் நடுவில் சொன்னோன்னா நம்ம தமிழில் எப்படி பேசுகிறோமோ இயல்பாக இருக்கிற மாதிரி அதே மாதிரி இங்கிலீஷும் நமக்கு ரொம்ப நேச்சுரலாக தெரியும் நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் பேசும்போது அந்த தமிழில் பேசின மாதிரி ஒரு ஃபீல் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து இங்கிலீஷில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் ஸோ இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவீங்க தமிழில் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு கண்டுபிடிச்சிட்டு இதையும் நீங்கள் பேசும்போது எழுதும் போதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இங்கிலீஷும் கேட்கறதுக்கு பேசுறதுக்கு நேச்சுரலாக இருக்கும் ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அல் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் லெசன் தேங்க்யூ பாய்